ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான, புளியெலாம் இல்லாமல் பருப்பும் இல்லாமல் ஒரு அருமையான சுவையில் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு ஒரு கப் அளவுள்ள துருவிய தேங்காயை மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். இந்த தேங்காயோட அளவு 5 டேபிள் ஸ்பூன். இந்த தேங்காய் கூட 1 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுள்ள ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க, ஃபைன் பேஸ்டாக. இந்த அரைச்சி எடுத்த தேங்காய் விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் விழுத பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே 1 கப் அளவுள்ள தண்ணீரும் சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸாக வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இது போல் மிளகாய்த்தூளுடைய கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்போது சூடாயிடுச்சு. அதில் 2 சிறிய சைஸ் பட்டை, 2 கிராம்பு தாளிச்சிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாறி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்தது 2 அளவுள்ள தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியை வதக்கும் போதே இந்த குழம்புக்குள்ள காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 முள்ளங்கி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த தக்காளியோடவே சேர்த்து வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதும் தண்ணி மிளகாய்த்தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்கிற அந்த கரைசலை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் கரைசல் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இந்த காய்கறிகள் நல்லா வெந்து வரணும், அது கூட மசாலாவோட சேர்ந்து கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு, காயெலாம் வெந்துடுச்சு, அது போல் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை ஒரு கொத்து நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பொரிச்ச குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இது போல் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.